51வது பிறந்த நாளுக்காக வாழ்த்து சொல்றதுக்கு காலையில ரொம்ப ஆர்வமா விடியற் காலையில எழுந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா அனு. எப்படா நம்ம சக்தி எந்திரிப்பாரு, அவருக்கு நம்ம வந்து விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி முகத்தையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சக்தி எந்திரிக்கும் போதே பயங்கர சிரிப்போட எந்திரிக்கிறாரு. என்னங்க இவ்வளோ சிரிப்போடு எழுந்திருக்கிறீங்க, என்ன அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அனு கேட்கும்போது, வா வா நான் உனக்கு அந்த கதையை சொல்லணும், ஒரு கனவு கண்டேன் அதை நான் உனக்கு சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி சக்தியும் ரொம்ப ஆர்வமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு நீ ஒரு கதை போட்டிருந்தில்ல, அந்த கதையை பார்த்த ஒருத்தர் பிரம்மர்கிட்ட போய் அடம் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி 6 ஜென்மங்களில் நானும் என் மனைவியும் கணவன் மனைவியாக இருந்துட்டோம், அடுத்து வரப்போகிற இந்த 7வது ஜென்மத்திலையும் நாங்களே கணவன் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டிருக்காரு. இதை கேட்ட உடனே பிரம்மருக்கு நம்ம கதை ஞாபகம் வந்திருக்கு. உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு, சரி நான் உனக்கு அந்த வரம் கொடுக்குறேன், நான் இதே மாதிரி வரம் கேட்ட ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள நான் பார்க்க போகிறேன், நீயும் வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் வந்து அந்த ஆளையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வராரு. வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக பிரம்மரும் அந்த ஆளும் சேர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒன்றும் சொல்லாமல் பிரம்மர் வந்து அந்த ஆளை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்த ஆள் போகும்போது அப்படியே முகமெல்லாம் வாடி போய் ரொம்ப சோகமாக போயிட்டு இருந்திருக்காரு. என்னப்பா நீ கேட்ட வரத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ சோகமாக இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பிரம்மர் கேட்ட உடனே, நீங்கள் கொடுத்த வரம் ஓகே, ஆனால் அதில் ஒரு சின்ன மாறுதல். என்னப்பா மாறுதல் சொல்லுப்பா அப்படின்னு பிரம்மர் கேட்ட உடனே, நாங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக இருக்கோம், ஆனால் நான் மனைவியாக இருக்கேன் அவள் கணவனாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டான். அதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இந்த கதையை கேட்ட உடனே அனுவுக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்தது. ஏன் அப்படின்னு நீங்கள் அந்த முதல் கதையை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அந்த முதல் கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும்.